ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லி நைட்டு மீதி ஆகிடுச்சு அப்படின்னா மார்னிங் அந்த உப்புமாவே பண்ணிகிட்ருக்கோமே, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நைட்டு மீதமான இட்லியை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்தோனையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோடனே இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இதோட கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் வச்சுருக்கணும். மிதமான சூட்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனையும் நம்ம இதை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ண இட்லி, நான் 5 இட்லி கட் பண்ணேன், 5 இந்த மாதிரி பொரித்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். பவுலில் போடுறப்போ ஒரு டிஷ்யூ இருந்துச்சுன்னா அதில் போடுங்க, அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இருந்தால் கூட நல்லா அப்சர்வ் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பேட்ச் நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதை ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து இந்த ரெசிபி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுட்டு, சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் கீறி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துவோம், அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து குட்டி குட்டியாக 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடய பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் நான் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, வெங்காயம், மிளகாய் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தக்காளி நல்லா மசிஞ்சிடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் வரும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். பட் இதை ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூளோட அளவெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து உங்ககிட்ட பட்டாணி இருந்துச்சுன்னா, பச்சை பட்டாணி இருக்கும்ல அது இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு அதை இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கைமா இட்லினா அதை ஆட் பண்ணுவாங்க, எங்கிட்ட அது இல்லாதனால நான் இப்போ இதை ஆட் பண்ணல. இப்போது இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இந்த இட்லி பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதிகமாக ஊற்ற தேவையில்ல, சும்மா ஒரு கை துளுண்டு தண்ணி எடுத்து அதை அப்படியே தெளித்து விட்டுக்கலாம். அந்த மாய்ஸ்டர் கொடுக்கணுன்றக்காக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் அதிகமாக தண்ணி தெளி தேவையில்ல. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. கண்டிப்பாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள். சுகரும் சால்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லெமன் இருக்கும்ல, 1/2 லெமன் கட் பண்ணிவிட்டு 1/2 லெமனில் ஒரு 5-6 டிராப் லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் நம்மளோட யம்மியான டேஸ்டியான இட்லி கைமா, அப்படி இல்லைனா மசாலா இட்லி நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.